கிறிஸ்துவுக்கள் அன்பான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தடைகளை உடைக்கும் நான்கு வழிகளை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கள் மீகா 2:13 வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஏன் தடை நீக்குது அப்படின்னா, ஆசீர்வாத கதவை கர்த்தர் திறப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாத கதவை தடை செய்கிறதான பிசாசு. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அவன் தடையாக இருக்கிறான். அந்த தடைகளை நீக்க தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்த அந்த ஜனங்களை பார்வோன் இஸ்ரவேலர்களை பிடித்து அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார். அப்பொழுது மோசே மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு வாதிகளையும் தேவன் அனுப்பி பார்த்தார். 9வது வாதியும் முடிந்தது. 10வது வாதை மிக கொடியமான, அங்கு யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தெளிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தார் மட்டும் தளர்ச்ச மையம் இறக்க மாட்டாங்க சொல்லி என்ன செய்தார்னா, அந்த கதவுக்கு மேலே ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தெளிக்கப்பட்டாங்க. அந்த தெளிக்காத வீடெல்லாம் யாரெல்லாக்கோ கர்த்தர் சங்காரம் தூதனை கொண்டு அதை அழித்தார். தடையாக இருக்கிற பார்வோன் முதல் முதலாக அந்த 10வது வாதையில் தன்னுடைய பார்வோனுடைய மகனும் அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை தெளிக்கப்படலையோ, நிலக்கரவு தெளிக்கலோ, எல்லா தளச்ச பிள்ளைங்களையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வோன் என்ன செய்தார், இனி உன்னுடைய ஜனங்களை அழைச்சி கொண்டு போ மோசேன்னு சொன்னார். என்ன நடந்து பார்ப்போம். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் என்பது யாரை குறிக்கிறதா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குறிக்கிறது. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் தெளிக்காத அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே அந்த முதல் தலைச்சப்பிறங்க எல்லாம் மறித்து போனாங்க. பிறகு முதல் தடையை நீக்கி கொண்டு போனார். 2வது தடை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு போனாங்க. ஆசையாக எப்படியாவது இத்தனை ஆண்டுகளில் ஒரு அடிமையாக இருந்தவன் சொல்லி 430 ஆண்டுகள் அடிமையாக சொல்லி கடந்து போகிறாங்க. போன இன்னொரு தடை சிவந்த சமுத்திரம் கடல் அங்கே இருக்கிறது. பார்வோனுடைய மனசு மீண்டும் கடினமாக்கி கொண்டு அந்த ஜனங்களை மீட்டெடுத்தவன் சொல்லி அப்போ எகிப்தருடைய இராணுவெல்லாம் மீண்டும் அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே என்ன செய்வது தெரியலப்பா என்று சொன்னபோது மூசை கையில் கோல் இருந்தது. மூசை இந்த செங்கடலை நேராக அந்த கோலை நீட்ட அந்த வாக்குத்தத்தை சொன்ன உடனே ரெண்டாக பிளக்கப்பட்டுச்சு. தடைகளை நீக்கி போட்டார். 3வது தடை யோர்தான். யோர்தான் பார்த்தீங்கன்னா அந்த யோர்தான் நதி ஒரு மேலேருந்து நதி பாய்ந்து வந்து திரளான தண்ணியாக ஓடிக்கொண்டிருக்குது. அப்பொழுது அந்த யோர்தானோட நதியை கடந்து போகணும். அவ்வளோ உயரத்துலேருந்து அந்த தண்ணி கீழே விழுகிறது. கீழே வந்து அந்த ஆற்று பூரம் புரண்டு ஓடுது. அதை கடந்து தான் போகணும். அப்போ 3வது தடை என்ன செய்தார்னா, தேவன் யார் உடன்படிக்கை பெட்டி வச்சுருக்காங்களோ நீ முதல்ல அவங்களுக்கு கீழே அனுப்பு. அப்பொழுது என்ன நடந்து பார்ப்போம். ஆசாரியன் கால் வைத்த உடனே அந்த மேலேருந்து நதி அப்படியே நின்று போய்விட்டது. யோர்தான் நதி நின்ன உடனே என்னாச்சுன்னா, நதியோரமாக இருக்கிற எல்லா தண்ணிகளும் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போனாங்க. அந்த 3வது தடையும் கர்த்தர் அவருக்கு மாற்றினார். 4வது எரிகோ இஸ்ரவேல் ஜனங்கள் தடையாக இருந்தது. அப்பொழுது அந்த எரியோ பட்டணத்தை என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, 6 நாட்களும் ஒரு முறை அதை சுற்றி வாங்க, 7வது தடவை 7 முறை சொல்லி ஆர்ப்பரிங்க சொன்ன உடனே அந்த அளங்கள் விழுந்து போச்சு. அன்பான கர்த்தரோட தேவ ஜனமே, உன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமான காரியம். அப்போ இந்த ஜனங்களை எப்படி உன் வாழ்க்கையில் தடைகளை நீக்கினார்னா, உன் வாழ்க்கையில் திருமண காரியம் தடையாக இருக்குதா, வேலையில் தடையாக இருக்குதா, ஒருவேளை குடும்பத்தில் உனக்கு தடையாக இருக்குதா,
ஆசீர்வாதம் உனக்கு தடையாக்குதா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜபத்தினாலும் ஜெயித்தார்கள். 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்த அந்த நான்கு பேர் நம்ம தடையை நீக்கின அதே கத்தர் தான் மோசே கூட கத்தர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை தொடர்ந்து உங்களுக்கு தடையாக உபவாசம் நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தடையை நீக்கி போடும். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது செங்கடலை ரெண்டாய் பிறந்தது. உங்களோட ஆறு மாதிரி பிரச்சனையாக மாற்றுவார். மதில போல பிரச்சனை இருக்குதா? தேவன் மாற்றுவார். தடைகளை நீக்கிற தேவன் பரிசுத்த வேதம் மட்டும் போட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தடைகளை உடைத்து வந்தார்களோ அதே கத்தர் உன்னோடு கொடுந்து இந்த நான்கு விதமான தடைகளை நீக்கின கத்தர் 5, 6, 7 எல்லா தடைகளை நீக்க அந்த பரிசுத்த வேதாத்தம்படி கத்தர் அந்த வாக்கு தத்தபடியாக நிறைவேற்றி கொடுப்பா. கண்களை படி நம்ம சோமனும் தேவன் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுப்பா. அவர் மீண்டும் கத்தரே திறந்து கொடுப்பா. இந்த வாக்கு தத்தபடியாகவே என் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள், வேலையில தடைகள், வீடு கட்ட தடைகள், சமாத தடைகள், ஆசீர்வாத தடைகளை மாற்றி தேவன் தடைகளை தகர்த்திருக்கிற தேவன் என் பிள்ளைகளோடு இருந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நிச்சயமாகவே நான் சொன்ன நான்கு தடை தான் அநேக தடைகள் ஜெபமே ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஏ தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் விசுவாசமாக செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு தடைகளை மாற்றி கொடுப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.